டிசம்பர் 24 முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2 நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1-5 வரை, 8-12 வரை மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையில் நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்படமாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 67-79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தழினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தையாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளித்தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். இறைவனின் ஆற்றலால் நிரப்பப்பெற்று செக்கரியா இறைவாக்கு அருளுகின்றார்.
இறைவன் தமது மக்களின் வரலாற்றில் செய்த அருள் செயல்களுக்காக அவரை போற்றுகின்றார். யூத பாடல்களைப் போல செக்கரியாவின் பாடல் இறை புகழ் பாடி தொடர்கிறது. தாவீதின் மகனும் நல்ல ஆயனுமாகிய இயேசுவின் மூலம் இறைவன் தம் மக்களை தேடி வந்து மீட்கிறார். அச்சமின்றி பக்தியுடன் இயேசுவின் வருகை பற்றியும் பாவ மன்னிப்பின் வழியாக வரும் உண்மையான மீட்பு பற்றியும் திருமுழுக்கு யோவான் போதிக்கின்றார். தாயின் கருவிலிருந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோவான் மெசியாவுக்கும் அவர்தம் மக்களுக்கும் பணிபுரிவதையே நோக்கமாக கொண்டார்.